ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ரெசிபி, சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை வச்சு செய்கிற காயை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சுரக்கா இல்லைன்னா பாட்டில் கார்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடலுக்கு தேவையான நிறைய சத்து இருக்குது. இதில் வந்து 96% வந்து ஈரப்பதம் இருக்குது, 0.2% ப்ரோட்டீன் இருக்குது, 0.1% ஃபேட் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான சக்திகளை கொடுக்கக்கூடியது. இது சாப்பிட்றதுனால உடல் சூடு வந்து குறையும், கிட்னிக்கு நல்லது, இந்த நா ட்ரை ஆகிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை வச்சு ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுரக்காய் சட்னி இது நல்ல ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம சுரக்காவை ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துட்டு அந்த இடையில இருக்க பாருங்களேன் அந்த சீட்ஸ், அதை கூட நம்ம எடுத்துலாம். பிஞ்சு காயாக இருந்ததுன்னா அந்த சீடோடையே செய்யலாம். இது ரொம்ப ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கிறனால இதை வந்து நான் எடுத்துட்டேன். நான் அதை எடுத்துட்டு ஒரு துருவுறதுல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். அப்போ சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள் சுரக்காவோட துருவி நம்ம அந்த துருவலை நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வந்து வச்சு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அதில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 பூண்டு, 4-5 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடணும். இந்த உளுத்தம்பருப்போட கலர் மாறிடணும், வெங்காயமும் நல்லா வதங்கிடணும். இந்தளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா துருவி வச்சிருந்தோம் இல்லையா சுரக்காய், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் புளி போடணும், நான் அதை சொல்ல மறந்துட்டால், புளியையும் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம அந்த உளுத்தம்பருப்பு அந்த பூண்டெல்லாம் போடுற ஸ்டேஜ்லேயே புளியையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவைக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுவே தண்ணி விட்டு நல்லா வேகமாக வதங்கிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி துருவி நம்ம செய்கிறது 1 நிமிஷம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது சீக்கிரமாக அந்த தண்ணி விட்டு அது எல்லாமே நல்லா வதங்கிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிடலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அந்த உளுத்தம்பருப்பு, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அந்த புளி இதெல்லாம் சேர்த்து இருக்கிறனால இந்த சுரக்காவோட சேர்ந்து இந்த சட்னிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க, நெட் யூஸ் பண்ணுறவங்க, இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்கலாம் இந்த காயை நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த கண்ணில் ஏற்படுற வறட்சியை இது வந்து குறைக்கும். இது ரொம்ப சத்தான காய். நாங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.